வணக்கம் பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன் ரஷ்யாவுக்கு எதிராக பழைய அமெரிக்க பிராட்லி படைப் போர் வாகனங்களை பயன்படுத்தி உக்ரைன் கண்ட வெற்றி உக்ரைன் அதற்கு தேவையான போதுமான ஆயுதங்களை கொடுத்தால் என்ன செய்ய முடியும் என்பதை காட்டுகிறது என்று ஒரு போர் நிபுணர் கூறினார் அமெரிக்கா உக்ரைனுக்கு முன்னூறுக்கும் மேற்பட்ட பிராட்லி காலாற்படி போர் வாகனங்களை வழங்கியுள்ளது இது ஆம்புலாம்ஸ் டேங்கல் போன்ற வேறு சில கவச போர் வாகனங்களை விட பத்து மடங்கு மேல் அதிக எண்ணிக்கை ஆம்புலாம்ஸ் டேங்களின் முப்பத்தி ஒரு டேங்களை மட்டுமே அமெரிக்கா உக்ரைனுக்கு வழங்கியுள்ளது கடந்த ஆறாம் தேதி உக்ரைன் ரஷ்யாவுக்குள் ஒரு எதிர்பாராத படையெடுப்பு செய்து ஊடுருவிய போது நூற்று எண்ணிக்கையில் அமெரிக்க பிராட்லி காலாட்படை போர் வாகனங்களில்தான் ஊடுருவினார்கள் பிரிட்டனின் கூட்டு ரசாயன உயிரியல் கதிரியக்க மற்றும் அணுசக்தி படைப்பிரிவின் முன்னாள் தளபதியான கேர்னல் ஹமிஷ் டி பிரிட்டன் ஹார்டன் இந்த அதிக எண்ணிக்கை உக்ரைனுக்கு அதன் பிராட்லி போர் வாகனங்களை டேங்களை விட மிகவும் திறம்பட பயன்படுத்த உதவியது என்று கூறினார் அமெரிக்கர்களிடம் நிறைய பிராத்திக் காலாட்படி போர் வாகனங்கள் உள்ளன என்று கூறிய ஹமீஷ் உக்ரைனுக்கு அவர்களால் மேலும் மேலும் அதிக எண்ணிக்கையில் அனுப்ப முடியும் என்றார் உக்ரைனின் மேற்கத்திய பங்காளிகள் ஆயுதங்களை விநியோகித்த விதம் போர் முழுவதும் கடுமையான விமர்சனங்களை ஏற்படுத்தியது பெரும்பாலும் சிறிய எண்ணிக்கையில் மற்றும் குறிப்பிடத்தக்க தாமதங்களுக்கு பின்னரே அவை உக்ரைன் வரை போய் சேர்ந்தன தேவைக்கு அதிகமான எண்ணிக்கையில் சிலரக ஆயுதங்களை வைத்திருப்பது ராணுவங்களுக்கு முக்கியமானது ஏனெனில் அது அந்த ஆயுதங்களை மிகவும் நெகிழ்வாக பயன்படுத்த அனுமதிக்கிறது இதன் பொருள் தேவைக்கு அதிகமான எண்ணிக்கை ஆயுதங்களை ஆபத்தான சூழ்நிலைகளில் ரிஸ்க் எடுத்து பயன்படுத்த முடியும் அங்கு அவை எதிர்பாராத பலன்களை கொடுக்க முடியும் மேலும் ஏதேனும் தொலைந்தால் அது ஒரு பெரிய தந்திரோபாயம் மற்றும் மக்கள் தொடர்பு பேரழிவு அல்ல உக்ரைன் பயன்படுத்தும் அமெரிக்கா வழங்கிய பிராட்லி போர் வாகனங்கள் நிறைய இருப்பதால் அவர்களால் சிலவற்றை இழக்க முடியும் என்று பிரிட்டன் ஹார்டன் கூறினார் உங்களுக்கு பிரிட்டிஷ் தயாரிப்பு சேலஞ்சர் டேங்களில் பதினான்கு மட்டுமே கொடுக்கப்பட்டால் உங்களால் உண்மையில் பலவற்றை இழக்க முடியாது அதனால் அவற்றை ரிஸ்க் எடுத்து ஆபத்தான இடங்களில் பயன்படுத்த முடியாது மற்றொரு நாட்டின் மீதான படியெடுப்புக்கு அவற்றை கொண்டு செல்ல முடியாது எனவே எண்ணிக்கை இங்கு முக்கியமானது என்று நான் நினைக்கின்றேன் இது மேற்கத்திய நாடுகளுக்கு ஒரு பாடம் என்று அவர் கூறினார் பல மேற்கத்திய நாடுகளிடம் அதிக எண்ணிக்கையிலான பலவீனமான ஆயுதங்களை விட எண்ணிக்கை குறைவான அதி தொழில்நுட்ப உபகரணங்களே சிறந்ததாக இருக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது அவற்றை வைத்து கொண்டு சொந்த நாட்டில் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட முடியும் ஆனால் மற்றொரு நாட்டின் மீதான ஆக்கிரமிப்பு படியெடுப்புக்கு அவற்றால் பலன் கிடையாது போர் நடக்கும் ஒரு நாட்டுக்கு ஆயுத உதவி செய்யும் போது ஒரு சமநிலை தேவை என்பதை நாங்கள் இப்போது உணர்ந்துள்ளோம் என்றார் அவர் அமெரிக்க தயாரிப்பு பிராட்லி காலாட்படை போர் வாகனங்களை நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல மிக பழையவை பனிப்பூர் காலத்தில் சோவியத் காலாட்படை போர் வாகனங்களுக்கு பதிலடியாக பிராட்லிகள் காட்டப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் அவை சேவையில் நுழைந்தன பிராட்லி காலாட்படை போர் வாகனங்கள் மிகவும் மேம்பட்ட கவச வாகனங்கள் அல்ல ஆனால் அவை பல்துறை பயன்பாட்டு மற்றும் அதிக திறன் கொண்டவை பிராட்லி வாகனத்துடன் போரில் உக்ரைனின் வெற்றிகள் என்பது புராண கதையை இப்போது சினிமாவாக எடுப்பது போன்றது என்று டி பிராட்டன் ஹார்டன் கூறினார் பிராட்லி வாகனங்களை எடுத்துக்கொண்டால் அவற்றில் அதிக எடை மற்றும் அவை பயன்படுத்தப்படும் விதம் ஆகியவை உங்களது போர் முனைக்கு ஒத்து என்பதை முதலில் பார்க்க வேண்டும் அவை பனிப்போரில் சோவியத்திற்கு எதிராக தயாரிக்கப்பட்ட வாகனங்கள் என்பதால் சோவியத் யூனியனின் அங்கங்களாக இருந்து ரஷ்யா மற்றும் உக்ரைனில் பயன்படுத்தும் விதத்தில் தயாரிக்கப்பட்டன அதுவும் முக்கியமான அமெரிக்கா பிராட்லி வாகனங்களை சோவியத் யூனியனில் பயன்படுத்த வடிவமைக்கிறது என்றால் அது சோவியத் மீதான ஒரு தரைவழி படையெடுப்புக்காக தயாரிக்கப்பட்டது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் அவை தயாரிக்கப்பட்ட பின் அமெரிக்காவுக்கு சோவியத் மீதான படியெடுப்பு எதுவும் வாய்க்கவில்லை ஆனால் அவை தயாரிக்கப்பட்டு நாற்பது ஆண்டுகளின் பின் அதே சோவியத் யூனியனில் இருந்த உக்ரைன் மற்றமொரு சோவியத் நாடான ரஷ்யா மீது போர் தொடுக்க பயன்படுத்தியது அதனால்தான் அவை மிகவும் வெற்றிகரமாக செயற்பட்டன சோவியத்திற்கு எதிராக அமெரிக்கா தயாரித்த போர் பூர்வாகனம் இரு முன்னாள் சோவியத் நாடுகளுக்கு இடையிலான படியெடுப்பில் பயன்படுத்தப்பட போகிறது என்பதை நாற்பது ஆண்டுகளுக்கு முன் அமெரிக்காவில் யாரும் யோசித்திருக்க மாட்டார்கள் பிராட்லி புராணக்கதை உக்ரைனியர்களுக்கு மிகவும் நல்லது என்று நான் நினைத்ததாக கூறிய ஹார்டன் இது உக்ரைனியர்களின் உறுதியை கடினமாக்குகிறது மேலும் இது ரஷ்யர்களுக்கு பயத்தையும் சேர்த்தது என்பதில் சந்தேகமில்லை என்றார் பல போர் வல்லுநர்கள் துருப்புக்கள் மற்றும் சில நேச நாட்டு அரசாங்கங்கள் கூட உக்ரைனில் பல பங்காளிகள் உக்ரைனுக்கு வானவ உதவி செய்யும் முறையினை விமர்சித்துள்ளனர் ஆயுதங்கள் பல மாத விவாதத்திற்கு பின்னர் சிறிய எண்ணிக்கையில் உக்ரைனுக்கு போய் சேர்கின்றன உக்ரைனுக்கு தெளிவான எதிர்கால டெலிவரிகளில் உறுதியினை தராத தொகுப்புகளிலும் அடிக்கடி அனுப்பப்படுகின்றன இந்த தாமதங்கள் அந்த மேற்கு நாட்டு ஆயுதங்களை எதிர்கொள்ள ஏற்பாடுகளை செய்வதற்கு ரஷ்யாவுக்கு போதிய கால அவகாசத்தை கொடுத்து விடுகிறது உக்ரைனில் ஆக்கிரமித்த பகுதிகளில் அமெரிக்க பிராட்லி காலாட்படி போர் வாகனங்களை எதிர்கொள்ள ரஷ்யா பதுங்கு குழிகளை வெட்டி தரைக்கணி வடிகளை பதைத்துவிட்டு காத்திருந்தது ஆனால் ரஷ்யா எதிர்பாராத திருப்பமாக உக்ரைன் அமெரிக்க பிராட்லி காலாட்படி போர் வாகனங்களை பயன்படுத்திய இடம் உக்ரைன் அல்ல ரஷ்யாவுக்கு உள்ளே அதனால் அவற்றை எதிர்கொள்ள ரஷ்யாவுக்குள் எந்த ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கவில்லை அமெரிக்க பிராட்லிகள் எந்த தடையமின்றி ரஷ்ய பகுதிகளை ஆக்கிரமித்தன ஐரோப்பா முழுவதும் துருப்பிடித்துக் கொண்டிருக்கும் டேங்க் ஷெல்களில் ஆயிரக்கணக்கான மேற்கத்திய டேங்க்கள் அமர்ந்திருக்கின்றன அவை அமெரிக்க ஜெர்மன் அல்லது எந்த நாட்டு தயாரிப்பாக இருந்தாலும் சரி அவற்றை பராமரிப்பு செய்து அனுப்பி வைப்பதற்கு சில மாதங்களில் இருந்து ஒரு வருடம் வரி எடுக்கிறது அவர்களுக்கு கிடைக்கும் அதிக எண்ணிக்கையிலான பிராட்லிகள் உக்ரைனியர்களுக்கு பல்வேறு செயல்பாடுகளில் வேலை செய்வதற்கும் அவர்களை இழக்கும் திறனையும் வழங்கி உள்ளது ஒரிக்ஸ் அமைப்பின் கூற்றுப்படி உக்ரைன் குறைந்தது நாற்பது பிராட்லி காலாட்படை போர் வாகனங்களை உக்ரைனுக்குள் இழந்துள்ளது அவற்றில் ஏதேனும் மீட்கப்பட்டு சரிசெய்யப்பட்டதா என்பது தெளிவாக தெரியவில்லை பிராட்லிகள் சில சமயங்களில் ஆம்பிரான்ஸ் டேங்களை விட உக்ரைனுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாக நிரூபித்துள்ளன அவற்றின் ஒளி சட்டங்கள் ரஷ்யாவின் படையெடுப்பில் போர் புரியும் பாணிக்கு மிகவும் பொருத்தமானவை என்று போர் நிபுணர்கள் குறிப்பிட்டுள்ளனர் அவற்றில் இலகுவான கவசம் இருந்த போதிலும் அவை ரஷ்ய டேங்க்களுக்கு எதிராக செயல்படுகின்றன இந்த போரின் தேவைகளுக்கு ஏற்ப வாகனங்களை மாற்றியமைப்பதில் உக்ரைன் சிறந்து விளங்குவதாக வல்லுநர்கள் முன்பு கூறியுள்ளனர் நிக்கோலஸ் ட்ரம்மண்ட் ஒரு முன்னாள் பிரிட்டிஷ் ராணுவ அதிகாரி இப்போது தரைப்போர் ஆய்வாளராக பணிபுரிகிறார் அவரது கூற்றுப்படி பிராட்லி காலாட்படை போர் வாகனங்கள் தாக்குதல் டேங்க்களை விட இலகுவானவை அத்துடன் டேங்கல் போராடும் இடங்களுக்கு செல்லக்கூடியவை என்பதால் அவை பயனுள்ளதாக இருக்கும் பிராட்லி ஒரு நெகிழ்வான பீரங்கியை வைத்திருக்கிறது இது அதிக அளவிலான சூட்டு ஆதரவை வழங்க முடியும் மற்றும் டேங்க் உணரிகளை அசைக்க முடியும் இது நம்பகமானது பயன்படுத்த எளிதானது விரிவாக நகரும் மேலும் இது நன்கு பாதுகாக்கப்படுகிறது என்று கூறினார் நிக்கோலஸ் மேலும் கூறியபோது முதல் வளைகுடா போரில் நான் டேங்க் கமாண்டராக இருந்தபோது பிராட்லிகள் எண்ணி சுற்றி நூற்று கணக்கில் இருந்தன அப்போது அவை அவ்வளவு பலனுள்ள என்று நாங்கள் நினைக்கவில்லை இப்போது அவை உக்ரைனின் கைகளுக்கு போய் ரஷ்யாவில் ஒரு புராண கதையை உருவாக்கியுள்ளன என்று கூறினார் ரஷ்ய டேங்குகளுக்கு எதிராக உக்ரைனின் பிராட்லி வெற்றி பெற்றது ஏனெனில் அது ரஷ்ய டேங்க்களின் உண்மையான பாதிப்புகளை கண்டறிந்து அவற்றை எதிர்க்க வந்தே வடிவமைக்கப்பட்டவை என்று டி பிராட்டன் ஹார்டன் கூறினார் அவர் மேலும் தெரிவித்த போது உக்ரைன் வியக்கத்தக்க விதத்தில் பிராட்லிகளை உண்மையில் டேங்களை வேட்டையாட பயன்படுத்தியது இரண்டு அல்லது மூன்று பிராட்லிகள் டி நைன்டி அல்லது டி எயிட்டி ரஷ்யாவின் மிகவும் மேம்பட்ட டேங்களை தாக்கும் தருணங்கள் இருந்ததாக அவர் கூறினார் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஒரு காணொலி இரண்டு பிராட்லிகள் ரஷ்யாவின் டி நைன்டி எம் டேங்கை தாக்கியதை காட்டியது பல ரஷ்ய டேங்களில் உள்ள பலவீனங்களை உக்ரைன் பயன்படுத்தி கொண்டதாக டி பிரட்டன் ஹார்டன் கூறினார் மேலும் மீண்டும் அதிக பிராட்லிகள் பயன்படுத்தினால் உக்ரைன் கூடுதல் பயனுள்ளதாக இருக்கும் தயாரிக்கப்பட்டு நாற்பது ஆண்டுகளின் பின் பிராட்லி எந்த சோவியத்தை எதிர்க்க தயாரிக்கப்பட்டதோ அந்த சோவியத்தின் ரஷ்யாவில் ஒரு புராண மிருகமாக மாறி வருகிறது